வயரை புடுங்கிட்டேன். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நேரா பேசு. நீ ஏன் வந்து லவ் லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன், ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை கவிதை பட்டை முருகா, பட்டைய கிளப்புறடா. கிழிச்ச பட்டைய வா கிளப்புற, மொக்கைய போடுற. என் கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வேலை தரேன் பாக்குறியா? You mean work? ஒரு நாளைக்கு 18 ரூபா 50 பைசா சம்பளம், ஒரு டீயும் வாங்கி தரேன். செத்துட்டாங்க பட்டமுருகன், அவனை வேலை செய்ய சொன்னதை கேட்டு. அவன் ஒரு ஃபீனிக்ஸ் பரவங்க, பொழைச்சி வந்துடுவேன். அண்ட் பை தி பை, அவனுக்கு உங்க ஹஸ்பண்டா இருக்கு தான் ஆசையே தவிர அசிஸ்டண்டா இல்ல. தென் மூவ் ஆற, விக்ரமாதித்தனுக்கு வேதாள கதை சொன்ன மாதிரி கதையா சொல்ற. நீங்க வெறும் ஜெராக்ஸ் தாங்க பாக்குறீங்க, ஒரிஜினல் உள்ள கிடக்குங்க, தனியா பேசணுங்க. இந்த ரோட் எண்ட்ல போய் நில்லு, அப்பா வந்ததும் சாப்பிட வீட்டுக்கு வருவேன், அப்ப பேசு. ஆனா அதான் கடைசி பேச்சு. இப்ப பட்டமுருக மூச்சு நின்னு போச்சு. என்ன சார், உங்க கடையில குரங்கு பல்படி கேட்டா இல்லன்றாங்க? நாங்க அனிமல்ஸ்க்கு எல்லாம் விக்கிறது இல்ல சார். ஏன்னா எனத்துக்கே வைக்கலாம், அப்புறம் என்னத்த கடை நடத்தி. போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் தள்ளி போ, இல்லனா யாராவது நீ என்ன தள்ளிட்டு போறேன்னு சொல்வாங்க. நான் இத லைக் பண்றேன், நான் அன்லைக் பண்றேன். பட்டைய போட்டு நான் ஆட்டைய போடலாம் நினைக்கிறியா? என்னது கோடு? யூ நோ, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா, நெத்தியில உள்ள நீர் எழுக்கிறதுக்காக எங்க அம்மா எனக்கு பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம், ஏய் உன் புள்ள முருக மாதிரியா இருக்காண்டின்னு சொல்லுவாங்களாம். அதனால எங்க அம்மாவும் எனக்கு முருகன்னு பேர் வச்சு டெய்லி பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்புறம் 5வது படிக்கும் போது நான் மார்வேட போட்டியில கலந்துகிட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் முருக வேஷம் போடுறா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் முருக வேஷம் போட்டேன். இந்த பட்டைக்காவே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் 6வதுலயே முருக வேஷம் போட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியா? நோ நோ, செகண்ட் பிரைஸ். இந்த முறை முதல் பரிசை பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பரிசை வாங்க வாங்க இந்த பட்டை என் கூட ஒட்டிக்கிட்டு ரங்கா முருகன் பட்டமுருகன் பட்டமுருகன் ஆயிட்டேன். இந்த +2 படிக்கும் போது தான் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க, சரி இந்த பட்டையை விட்டுறலாம்னு நினைச்சா அது என்னையும் விடல. நெத்தில மார்க் ஆயிடுச்சு. இப்ப அந்த மார்க்க மறைக்க தினமும் பட்டை அடிச்சுட்டு திரியுறேன். அம்மாடி, சார் பட்டைக்கு பின்னாடி மூட்டு பெரிய வரலாறு இருக்கும்னு தெரியாம போச்சே. நைஸ் பிளாஷ்பேக். பட் சம்ம போர். போர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் பீர் அடிக்கும் போது சொன்னா சம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? எது? கால் டாக்ஸி இது சொல்லி. இத வட முருகனே. ஏய் என் பேர் பரோட்டா சூரி சார். சார் சார் நல்லா பாக்குறது, நல்லா கழுதை புலி மாதிரி அழகா இருக்கீங்க சார். விட்டுருங்க சார். சார் பாப்பா முன்னாடி அசிங்கப்பட்டாங்க சார்.